ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ரஃபிக். இது நம்ம சேனல் ஜஸ்ட் கிளிக் தமிழா. வாங்க இன்னைக்குள்ள வீடியோ போகலாம். மாதம் ரூபாய் 2853 ரூபாய் செலுத்தினால் உங்களுக்கு 14 லட்சம் ரூபாய் பெறலாம். இது சரி மாசான ஒரு ஸ்கீமுங்க. இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் உள்ள விஷயம்லாம் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ போகலாம். வாங்க வியூவர்ஸ், வீடியோ பார்க்கலாம். இந்த ஸ்கீமு போஸ்ட் ஆஃபீஸில் தான். இது சூப்பர் இல்லை? ஆமாம் நேர்களே, மாதம் ரூபாய் 2853 ரூபாய் நம்ம ப்ரீமியமாக கட்டணும்னா நமக்கு 14 லட்சம் ரூபாய் ரிட்டனாக கிடைக்கிது. சரி மாசான ஒரு ரிட்டனுங்க இது. இந்த ஸ்கீமு பேர் கிராம சுமங்கல் கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் தான் இந்த ஸ்கீம் இருக்குது. அஞ்சல் அலுவலக திட்டம் கிராம சுமங்கல் கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு மூலம் பிரீமியமாக ஒரு நாளைக்கு ரூபாய் 95 முதலீடு செய்து ரூபாய் 14 லட்சம் சம்பாதிக்கலாம். இந்த தபால் அலுவலக திட்டத்தின் முக்கிய நன்மைகள் என்னவென்றால், கிராமப்புற வசிக்கும் மக்கள் இந்த திட்டத்தின் இணைவதன் மூலம் பணத்தை எளிதில் திரும்ப பெறலாம். 1995 தொடங்கப்பட்ட 6 கிராம தபால் ஆயுள் காப்பீடு திட்டங்களில் கிராம சுமங்கல் ஒன்றாகும். தபால் நிலையத்தில் கிராம சுமங்கல் திட்டம் குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிராம சுமங்கல் பாலிசி அல்லது எதிர்பார்க்கப்பட்ட என்வோமெண்ட் அவென்யூ அடிப்படையில் பணம் திரும்ப பெற கொள்கையாகும். இந்த பாலிசி தொகையின் அதிகபட்சமாக 10 லட்சம் ஆகும். தபால் நிலையத்தின் கிராம சுமங்கல் கொள்கையின் கீழ் பாலிசிதாரர்கள் வாழும்போதே சில சலுகை அவ்வப்போது வழங்கப்படுகின்றன. இருப்பினும் பாலிசிதாரர்கள் எதிர்பாராத விதமாக மரணம் ஏற்பட்டால் இது போன்ற உயிர் வாழும் சலுகை கொடுக்கப்பணவங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் சட்டப்பூர்வ பாலிசிதாரர்கள் வேட்பாளர்கள் திறன்பட்ட போனஸுடன் முழு தொகை உறுதி செய்யப்படும். தபால் நிலையத்தின் கிராம சுமங்கல் திட்டத்தின் யார் பெற முடியும் என்றால், தபால் அலுவலக கிராம சுமங்கல் திட்டத்தின் இரண்டாக நாம் எதிர்கொள்ளப்படும். ஒன்று 15 ஆண்டு, மற்றொன்று 20 ஆண்டுகள். இந்த தபால் நிலையத்தின் கிராம சுமங்கல் திட்டத்தின் பெறுவதற்கான குறைந்தபட்ச வயது 19 ஆண்டுகள் ஆகும். 15 ஆண்டுகள் வரையிலான காலத்திட்டத்தின் பிற அதிகபட்ச வயது 45 ஆண்டுகள் ஆகும். மற்றும் 20 ஆண்டுகள் கொண்ட டெபாசிட் பெற அதிகபட்ச வயது 40 ஆண்டுகள் ஆகும். தபால் நிலையத்தின் கிராம சுமங்கல் திட்டம் பணம் திரும்ப பெறும் அளவுகோல்கள். நீங்கள் 15 வயதுடைய கிராம சுமங்கல் பாலிசியை வாங்குவீர்கள் ஆனால் 6 ஆண்டுகள், 9 ஆண்டுகள் மற்றும் 12 ஆண்டுகளின் 20-20% பணம் பெறுவீர்கள். மீதமுள்ள 40% பணம் இதில் போனஸும் அடங்கும். முதிர்வு குறித்து பாலிசிதாரர்கள் செலுத்தப்படும். நீங்கள் 20 ஆண்டுகள் கிராம சுமங்கல் பாலிசியை வாங்குவீர்கள் ஆனால் 8 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் மற்றும் 16 ஆண்டுகள் நிறைவடைந்தால் 20-20% பணத்தை நீங்கள் பெறுவீர்கள். மீதமுள்ள 40% போனஸும் முதிர்ச்சி அடையும். ரூபாய் 95 பிரீமியம் செலுத்தி 14 லட்சம் பெறுவது எப்படி? 25 வயது ஒருவர் 20 ஆண்டுகள் காலத்திற்கு தபால் அலுவலக கிராம சுமங்கல் பாலிசியை வாங்கினால் ரூபாய் 7 லட்சம் உறுதி செய்ய அவர் மாதத்திற்கு ரூபாய் 2853 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டும். அது ஒரு நாளைக்கு ரூபாய் 95 ஆகும். தபால் நிலையத்தின் கிராம சுமங்கல் கொள்கை பணம் திரும்ப பெறும் அளவுகோலின்படி அவர் 8, 12 மற்றும் 16 ஆண்டுகளில் 20-20% ரூபாய் 1.4-1.4 லட்சம் பெறுவார்கள். இறுதியாக 20ஆம் ஆண்டில் சில உத்தரவாதமாக 2.8 லட்சம் வழங்கப்படும். கொள்கையின் விதிமுறைகள் மாற்றும் விதிபடி 1000 ஆண்டு போனஸ் 48 ஆகும். அதாவது ரூபாய் 7 லட்சம் இறுதி செய்யப்பட்ட சிலருக்கு ஆண்டு போனஸ் ரூபாய் 3,36,000 ரூபாய் ஆகும். 20 ஆண்டுகளுக்கான முழு பாலிசி காலத்திற்கான போனஸ் 6.72 லட்சமாக இருக்கும்.
இவ்வாறு 20 ஆண்டுகள் பாலிசியை காலத்திற்கு மொத்தம் 13.72 லட்சம் லாபம் ஈட்டப்படும். மொத்தத்தில் ரூபாய் 4.2 லட்சம் பணம் திரும்ப பெறப்படும். மீதமுள்ள 9.52 லட்சம் முதிர்வு காலத்திற்கு செலுத்தப்படும். இது போன்ற பல பேங்க் சம்பந்தமான போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜஸ்ட் கிளிக் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வாழ்க தமிழ். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்குண்டான ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.